வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ரோடியம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எலிமெண்ட் ரோசி ரெட் கலர்ல இருக்கனாலையும் இதோட கிரீக் வேர்ட் ரோடன் இருக்கிறனாலையும் இதோட நேம் ரோடியம் அப்படின்னு வரப்பட்டது. மீனிங் என்னன்னா ரோஸ் கலர். இந்த எலிமெண்ட் ரியாக்டிவ் எலிமெண்ட் கிடையாது. இந்த எலிமெண்ட் ஈஸியாக இன்னொரு எலிமெண்ட்டுக்கோட காம்பவுண்ட் ஆகாது. இந்த எலிமெண்ட் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேர். பிளாட்டினத்தை எடுக்கும்போது தான் இந்த எலிமெண்ட்டோட பியூரான ஃபார்மை நம்மளால் எக்ஸ்க்ராக்ட் பண்ண முடியும், அதாவது பிரித்தெடுக்க முடியும். இந்த பியூரான ரோடியம் ரொம்பவுமே ஹார்டாக இருக்கும். இதை ப்ரீஷியஸான ஜுவல்லரியை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கண்ணாடி, ஆப்டிக்கல் டிவைசஸ் இது மாதிரி விஷயத்துக்கும் இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா மைக்ரோஸ்கோப். கார்லலாம் கேட்டலிட்டிக் கன்வெர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வெர்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கன்வெர்டர் என்ன பண்ணும், அதோட டாக்ஸிஸ் கேஸையும் அதே மாதிரி பொல்யூட்டன்ஸையும் எக்ஸாஸ்ட் கேஸாக மாற்றிடும். இதுதான் இதோட வேலை. இந்த கேட்டலிக் கன்வெர்டரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. மில்லரைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோல்டன் மினரல்ல இருக்க கிறிஸ்டல் எல்லாமே ரொம்பவும் ஊசி போல கூர்மையா இருக்கும். ரோடியம் அப்படின்ற எலிமெண்ட் எப்பெல்லாம் பியூரா இருக்கோ அப்போல்லாம் அது ஷைனியாகவும் சில்வரியாகவும் இருக்கும். ஹெட்லைட் ரிஃப்ளெக்டருக்கு கூட இந்த ரோடியம் யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா அதோட லைட் கலர் வந்து ரொம்பவும் பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக. இந்த மைக்ரோஸ்கோப்லேயும் இந்த ரோடியம் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணுறனால அந்த மைக்ரோஸ்கோப் துருப்பிடிக்காமல் இருக்குமா. இந்த ரோடியம்ன்ற எலிமெண்ட் பீரியாடிக் டேபிளில் டிரான்சிஷன் மெட்டலில் செகண்ட் ரோவில் செவன்த் பிளேஸில் இருக்குது. இதில் மொத்தம் 45 புரோட்ரான்ஸ் அண்ட் 45 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 58 நியூட்ரான்ஸ் இருக்கு. இது ஜென்ரலாகவே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதை 1803 தான் முதன் முதலாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ரோடியம்னா என்ன, அந்த எலிமெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.